இப்போ வந்து நம்ம வந்து யாரை நாம் பற்றி பேசினோமோ இணை வைப்பாளர்களாக இருந்தால் அவர்களுக்கும் நம்முடைய நன்மைகள் போகுமானா, நம்முடைய நன்மைகள் அவங்களுக்கு போய் எந்த பிரயோஜனமும் ஆக போகிறது கிடையாது. ஏன்னு சொன்னால் அவங்க வந்து எதுக்கு வரப்போகிறதில்ல, கேள்வி கணக்குக்கே வரப்போகிறது இல்லை. பட் ஆனால் அந்த பாவம் நமக்கு இருக்கிறது. இப்போ முஷ்ரிக் அல்ல, முஷ்ரிக்குகளாக இருந்தாலோ இறை மறுப்பாளர்களாகவே இருந்தாலோ அவர்களை நாம் ஏசினாலும் பேசினாலும் அதற்குரிய பாவங்கள் என்ன செய்யப்படுகிறது, அங்கே எழுதப்படுகிறது, அது வேறு. ஆனால் முஸ்லீம் அல்லாத ஒரு முஷ்ரிக்கை, ஒரு இணை வைப்பாளர்கள் நாளைக்கு மறுமையில் நிப்பாட்டி வைக்கப்பட்டு நம்முடைய கூலிகள் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டு அதன் மூலம் அவர்களுக்கு சொர்க்கத்திற்கு போவாங்க அப்படின்லாம் நம்ம என்ன செய்ய முடியாது, நம்ப முடியாது. காரணம், முஷ்ரிக்குகளை பொறுத்த வரைக்கும் அவர்களுடைய தங்குதளத்தை எல்லாம் நரகம் என்று தீர்மானித்திருக்கிறார். ஆனால் அதே நேரத்தில் நாம் பாவிகளாக இந்த உலகத்திலே வாழ்ந்தாலும், முஷ்ரிக்குகளாக வாழ்ந்தாலும், அவர்களை பேசினாலும் நமக்கு அதில் என்ன எழுதப்படுது, பாவங்கள் எழுதப்படுதுன்னு தான் நம்ம புரிஞ்சுக்கணும். சிறுக்கு வச்சானா அவங்களுக்கு தண்டனைகள் எல்லாம் குறைக்கப்படாது, அவங்களுக்கு நரகம் தான். ஆ, அப்படி கிடையாது, இவங்களுக்கு தான் பாவங்கள் எழுதப்படுது இல்ல. அதாவது நம்முடைய பாவங்கள் எழுதப்படுதுன்னும் போது பாதிக்கப்பட்டவர்களுக்கு கொடுக்குறோம். பாதிப்பு உதாரணமா, நம்ம ஒருத்தர் கிட்ட கடன் வாங்கிட்டோம், நம்ம ஒருத்தருக்கு கடன் கொடுக்கணும். அந்த கடனை வசூலிக்க அவர் வரவே இல்லை, அவர் இறந்துட்டார், அவருடைய வாரிசு என்ன ஆகல, யாருமே வாங்கலை. இப்போ இந்த கடனை அவருக்கு வாங்க முடியாம போதே தவிர அந்த கடன் நம்ம மேலே இருக்குமா இல்லையா, அப்படிதான் நம்ம புரிஞ்சுக்கணும். ஒருத்தருக்கு நான் கடன் கொடுக்கணும், அந்த கடனை நான் திருப்பி கொடுக்கறதுக்கு தயாரா இருக்கிறேன், ஆனால் திருப்பி வாங்குவதற்கு அவர் இல்லை, அவர் இறந்துட்டார் அல்லது ஊரை விட்டு போயிட்டார், அவருக்கு வாரிசுகளே இல்லை, அவருக்கு அல்லது அவர்களுடைய வாரிசுகள் யாரையும் எனக்கு தெரியல, என்ன அவங்களுக்கு தெரியல. இப்போ என்னுடைய கதை என்ன, அப்ப என் மேல கடன் இருக்குது அப்படிதானா, ஆனால் அதை வாங்குவதற்கு தகுதி வாய்ந்தவர்களாக அவர்கள் உயிரோடு இல்லை. அது மாதிரி தான் நான் உலகத்தில் யாரையாவது ஏசினாலோ பேசினாலோ, தேவையில்லாமல் ஏசினாலோ பேசினாலோ நிச்சயம் அதனுடைய தண்டனை எனக்கு இருக்கு. அதனால தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யூதர்கள் அஸ்ஸலாமு அலைக்கும்னு சொல்லும்போது என்ன பண்ணலை, அவங்கள திருப்பி திட்டலை, வாலைக்கும்னு ஒரு வார்த்தையோடு நிப்பாட்டினாங்க. அவங்க யாரு, இறைவனுக்கு பாவம் செய்த யூதர்கள் வந்து கைரில் மக்தூபி அலைஹிம் வலதாலி, இறைவனுடைய கோபத்திற்கு ஆளான ஒரு கூட்டம், நரகத்திற்குரிய ஒரு கூட்டம் தான். அப்போ அந்த கூட்டத்தை இயேசுவதே மார்க்கம் என்ன செய்யலை, அனுமதிக்கவில்லை. பட் நம்முடைய நன்மைகள் யாருக்கு போய் சேரும் அப்படின்னா, அந்த நன்மைகளை பெறுவதற்கு தகுதி வாய்ந்தவர்களுக்கு தான் போய் சேரும்.